Taste the Daily. தமிழகத்தில் திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் பொதுமக்கள் வெளியில் நடமாட முடியாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, விண்ணை முட்டும் விலைவாசி உயர்வு, வியாபாரிகள் தங்களது வணிகத்தை சுதந்திரமாக நடத்த முடியாத நிலை, ஆட்சியாளர்களின் அதிகார துஷ்பிரயோகம், திமுகவினர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவது என பல்வேறு மக்கள் விரோத செயல்கள் நடைபெறுவது எழுதப்படாத சட்டமாகிவிட்டது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியாளர்களால் மக்கள் படும் வேதனைக்கு அளவே இல்லை. இந்த 40 மாத காலமாக தமிழக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதற்கு காரணமான ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்தும், பல்வேறு வரிகளை உயர்த்திய அரசை எதிர்த்தும், அதிமுக சார்பில் தமிழ்நாடு முழுக்க மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்தை முன்னெடுத்த அதிமுகவுக்கு ஆதரவாக பொதுமக்கள் தன்னெழுச்சியாக கலந்து கொண்டதுதான் திமுகவிற்கு கொஞ்சம் கிளியை கொடுத்திருக்கிறது. 3 முறை மின்கட்டண உயர்வுடன் இனி ஆண்டுதோறும் மின்கட்டணம் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு, பத்திரப்பதிவு கட்டணங்கள் உட்பட அரசின் அனைத்து கட்டணங்களும் பல மடங்கு உயர்வு, பால் பொருட்கள் விலை பல முறை உயர்வு மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வு, நியாய விலை கடைகளில் பொருட்கள் வழங்கப்படாதது, கொலை கொள்ளை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்கள் சிறுமியருக்கு எதிராக அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகள், போதை பொருட்களின் கேந்திரமாக தமிழகத்தை மாற்றியது, ஏற்கனவே உயர்த்தப்பட்ட 100% மற்றும் 150% சொத்து வரி உயர்வுடன் இனி ஆண்டுதோறும் 6% சொத்து வரி உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு, இதனால் குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்பு கட்டணங்கள் ஆண்டுதோறும் உயர்த்தப்படும் நிலை என்று தமிழக மக்களின் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்டிருக்கிறது இந்த திமுக அரசாங்கம். திமுகவிற்கு பாடம் கற்பிக்க, இந்த ஆட்சியின் கொடுமை பொறுக்க முடியாமல் மக்கள் வடிக்கும் கண்ணீரை துடைக்க அதிமுக தன் கண்டனத்தை பதிவு செய்யும் பொருட்டு தமிழகம் முழுக்க மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகளோடு சேர்ந்து பொதுமக்களும் ஏராளமாக கலந்து கொண்டதை பார்க்கும்போது, திமுக மீது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எந்த அளவுக்கு செம காண்டில் இருக்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக தெரியும். மக்கள் இயக்கமான அதிமுக சட்டமன்றத்திலும் சரி, மக்கள் மன்றத்திலும் சரி நியாயம் கேட்டு போராடி கொண்டிருக்கிறது. விடியா திமுக தன் ஆக்டோபஸ் கரங்களால் ஜனநாயகத்தின் குரல் வளையை நசுக்கினாலும் சரி, விடாப்பிடியாக மக்கள் பிரச்சனையை பேசிக் கொண்டிருக்கிறது, மக்களோடு மக்களாக நின்று கொண்டிருக்கிறது. இதை பார்க்கும்போதே தெரிகிறது, மக்கள் எந்த அளவுக்கு அதிமுகவை தங்கள் ஒற்றை நம்பிக்கையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆக, அதிமுக நடத்திய மனித சங்கிலி போராட்டத்தில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டதில் இருந்து தமிழகத்திற்கு சொல்ல வரும் செய்தி என்ன? மக்களின் நம்பிக்கையை முற்றும் இழந்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் என்பதுதானே.